நம்ம பூமி உருவாகிறப்ப நிறைய பேரழிவுகளை சந்திச்சிருக்கு. அதுலயும் முக்கியமா 5 தடவை ரொம்ப கொடூரமான மிகப்பெரிய பேரழிவுகள் நடந்திருக்கு. சொல்ல போனா இந்த ஒவ்வொரு பேரழிவுலையுமே பூமியில வாழ்ந்த 90% உயிரினங்கள் மொத்தமாவே அழிஞ்சிருச்சான். இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்து முடிக்கிறப்ப இந்த உலகம் உருவான பிறந்து எவ்வளவு பெரிய பேரழிவுகள் நடந்திருக்கு, அந்த ஒவ்வொரு பேரழிவுலையுமே எவ்வளவு உயிரினங்கள் அழிஞ்சது, அப்படி அழிஞ்சது போக மீதி இருந்த உயிரினங்கள்ல இருந்து நம்ம எப்படி உருவானோம், இது எல்லாத்தையுமே நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்குவீங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கவே நம்ம பூமியில நிறைய அழிவுகள் நடந்திருக்கு, அதை விட இது பெருசா அப்படின்னு கேட்டா, இப்ப நான் சொல்ல போற பேரழிவுகளோட கம்பேர் பண்றப்ப நம்ம பூமியில இப்ப ரீசெண்டா நடந்த எந்த அழிவுமே அழிவுகளே கிடையாது. இப்ப நம்ம முதல்ல பார்க்க போறது ஆர்டோவிஷியன் பேரழிவு. அதாவது இப்போ இருந்து 45 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பேரழிவு நடந்திருக்கு. இந்த பேரழிவுனால உலகத்துல 85% உயிரினங்கள் மொத்தமாவே அழிஞ்சிருந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த உயிரினங்கள் எல்லாமே கடல் பரப்பில் மட்டும்தான் வாழ்ந்திருக்கு. ஏன்னா உலகத்தோட முதல் உயிரினங்களே நம்ம கடல் பரப்பில் தான் உருவாக ஆரம்பிச்சது. அந்த டைமில் இப்போ இருக்க மாதிரி நிலப்பரப்பில் எந்த உயிரினங்களுமே வாழலை. உயிரினங்கள்லாம் இப்படி வாழ்ந்துட்டுருக்கப்போ பூமியில் அந்த டைமில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சான். அதுலேயுமே நம்ம விஞ்ஞானிகள் 2 விதமான கருத்துக்களை வைக்கிறாங்க. அதில் ஒன்று என்னென்னா, நம்ம பூமி முழுசாவே ஐஸ் கட்டியால் நிரப்பப்பட்டிருக்கு. அதாவது நம்ம பூமியில் இருக்கிற தண்ணீர் எல்லாமே முழுசாவே ஐஸ் கட்டியாக மாறிடுச்சான். அதனால் பூமியில் ஆக்சிஜன் குறைபாடு ஏற்பட்டு ஆக்சிஜன் இல்லாமல் நிறைய உயிர்கள் அழிஞ்சதா சொல்கிறாங்க. அதுவரை வெதுவெதுப்பான சூழ்நிலையில் கடலில் இருந்த உயிரினங்கள் எல்லாமே இந்த கிளைமேட் சேஞ்சிலேருந்து தாக்குப்பிடிக்க முடியாமல் உயிரிழந்ததாக சொல்கிறாங்க. ரெண்டாவது கருத்து என்னன்னா, நம்ம பூமியோட கடல் மட்டம் குறைஞ்சு அதனால நிறைய உயிரினங்கள் இறந்ததா சொல்றாங்க. இப்ப எடுத்துக்கிட்டா, நிலப்பரப்புல வாழ்ற உயிரினங்களை திடீர்னு கொண்டு போய் கடல்ல விட்டோம்னா அதனால உயிர் வாழ முடியாது, ரைட்டுங்களா? அதே மாதிரி கடல் தண்ணியிலேயே வாழ்ந்த உயிரினங்களுக்கு கடல் மட்டம் குறையவும் உணவும் இல்லாம ஆக்சிஜனும் கிடைக்காம உயிரிழந்திருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப நம்ம பூமியில நடக்கிற ஒரு சில பேரழிவுகள் மாதிரி ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ நடந்து முடியல. இதுல இருக்கிற ஒவ்வொரு பேரழிவுமே 100 கணக்கான வருஷமா கண்டினியூஸா நடந்துட்டே இருந்திருக்கு. அதனால தான் ஒவ்வொரு வகையான உயிரினங்களும் மொத்தமாவே குடும்பத்தோட அழிஞ்சிருக்கு. இப்படி இந்த ஆர்டோவிஷன் பேரழிவுல 85% உயிரினங்கள் அழிஞ்ச பின்னாடி மிச்சமுள்ள 15% உயிரினங்கள் உயிர் பிழைச்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அடுத்து ஒரு மிகப்பெரிய பேரழிவு நடந்திருக்கு. அதுக்கு பேரு டிவோனியன் எக்ஸ்டென்ஷன், அதாவது டிவோனியன் பேரழிவுன்னு சொல்றாங்க. இந்த பேரழிவுல முக்கியமா என்ன நடந்திருக்குன்னா, வல்கனோ எரப்ஷன் நடந்திருக்கு. மிகப்பெரிய எரிமலைகள் வெடிச்சிட்டே இருந்திருக்கு. என்ன ஒரு 10-20 நாள் வெடிச்சிருக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா 500,000 வருஷத்துல இருந்து 2.5 கோடி வருஷங்களா தொடர்ந்து எரிமலை வெடிப்புகள் வெடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ எடுத்துக்காட்டா, ஒரு தடவை எரிமலை வெடிச்சாலே அதோட தூசி, புகை, சாம்பல் எல்லாமே வானத்துல போய் அந்த எரிமலை வெடிச்ச ஏரியால கிட்டத்தட்ட வார கணக்குல சூரிய வெளிச்சமே படாத அளவுக்கு சாம்பல்கள் சூழ்ந்துரும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது 2.5 கோடி வருஷங்களா பூமியில இருக்க நிறைய எரிமலைகள் வெடிச்சுக்கிட்டே இருக்கப்ப பூமியோட சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. இப்படி கண்டினியூஸா வெடிச்சுக்கிட்டே இருந்தனாலதான் உயிரினங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே வந்ததா சொல்றாங்க. சொல்ல போனா 75% உயிரினங்கள் மொத்தமாவே இந்த பூமியை விட்டு அழிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஆனாலுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த பேரழிவுல இருந்து தப்பிச்ச உயிரினங்களை ஆம்பிபியன்ஸ் சொல்றாங்க. சொல்ல போனா இந்த டிவோனியன் பேரழிவுனால ஆக்சிஜன் குறைபாடு அதிகமாவே ஏற்பட்டிருக்கு. அதனால கடல்ல வாழ்ந்த உயிரினங்கள் இடம்பெயர்ந்து நீர்நிலையிலிருந்து தரைப்பகுதிக்கு வந்ததா சொல்லப்படுது. இப்போ ஆம்பிபியன்ஸ்க்கு எடுத்துக்காட்டா, நம்ம தவளை, பாம்பு இதெல்லாம் நம்ம ஆம்பிபியன்ஸ்ல சொல்லலாம். இந்த மாதிரி இப்போ வர 8,000-க்கும் மேற்பட்ட ஆம்பிபியன்ஸ் உயிரினங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. அதுலயும் நம்ம தவளை இனங்கள் தான் 90% ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கான். இத்தனை கோடி வருஷங்களா நம்ம பூமியை அழிச்சிட்டு இருந்த வல்கானிக் எரப்ஷன்ல இருந்து தப்பிச்ச சில உயிரினங்கள் அதோட பரிணாம வளர்ச்சியில உலக ஆக்கிரமிப்பு செஞ்சு போயிட்டு இருந்திருக்கு. ஆனா 25 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமியோட வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு மிகப்பெரிய பேரழிவு நடந்ததில்லைன்னு சொல்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய அழிவு நடந்திருக்கு. அதுதான் த கிரேட் டையிங், பெர்மியன் எக்ஸ்டிங்ஷன். இதோட பேர்லயே த கிரேட் டையிங் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த அழிவுனால உலகத்தோட 96% உயிரினங்கள் எல்லாமே மொத்தமாவே அழிஞ்சிருந்திருக்கு. இதோட அழிவை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்துல என்னென்ன உயிரினங்கள் வாழ்ந்துச்சு அப்படிங்கறத சிம்பிளா சொல்றேன்.
இதில் கடல்வாழ் உயிரினங்கள் வாழ்ந்திருக்கு. உங்களுக்கே தெரியும், கடலில் வந்து மீன்கள், மீன்கள் வகையிலே நிறைய வகைகள் இருக்குது. அந்த மாதிரி உயிரினங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி நிலப்பரப்புகளில் ரெப்டைல்ஸ் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. ரெப்டைல்ஸ்னால் நம்ம தமிழில் ஊர்வன அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது முதுகு எலும்பு இருக்கிற விலங்குகள்னு சொல்லலாம், முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கும் விலங்குகள்னு சொல்லலாம். எடுத்துக்கட்டா பாம்பு, ஓனான், முதலை, நம்ம இப்போ பார்க்குற எல்லாமே ரெப்டைல்ஸ் தான். இந்த ரெப்டைல்ஸில் இப்போ வர 12,000 வகையான ரெப்டைல்ஸ் இனங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்படி உயிரினங்கள்லாம் நிலத்திலையும் கடல்லையும் நல்லா வாழ்ந்துட்டு இருந்த நேரத்தில் மறுபடியும் பூமியில் எரிமலைகள் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதுக்கு முன்னாடி நடந்த பேரழிவில் பல்குனோ எரப்ஷன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அது நிலத்தில் மட்டும்தான் நடந்திருக்கு. ஆனால் இந்த டைம் நிலத்தில் மட்டும் இல்லாமல் கடலுக்கு அடியிலையும் எரிமலைகள் எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த எரிமலை வெடிப்பு தொடர்ந்து பல லட்சம் வருஷமாக நடந்துக்கிட்டே இருந்தனால அதிகமான மீத்தேன் கேஸ் பூமியில் பரவ ஆரம்பிச்சு உயிரினங்களை எல்லாத்தையுமே பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் கடலுக்கு அடியிலையும் எரிமலைகள் வெடிச்சுக்கிட்டே இருந்தனால மீத்தேன் கேஸ் கடலில் கலந்து கடலில் வாழ்ந்த உயிரினங்களை மொத்தமாகவே தொடர்ச்சி அழிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். நிலத்தில் எரிமலையோட தாக்கம் இல்லாமல் ஒரு சில இடத்துல வாழ்ந்துட்டு இருந்த சில உயிரினங்களை இந்த மீத்தேன் கேஸ் வானத்தில் போய் மலையாக மாறி அமிலமலையாக பொழிய ஆரம்பிச்சிருக்கு. இதனால தான் எந்த சூழ்நிலையையும் தாக்குப்பிடிக்க முடியாமல் 96% உயிரினங்கள் மொத்தமாகவே அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தப்பிச்ச 4% உயிரினங்கள் அப்பாடா நம்ம தப்பிச்சிடோன்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கப்பவே மறுபடியும் ஒரு மிகப்பெரிய பேரழிவு உண்டாயிருக்கு. அதுதான் ட்ரையாக்சிக் எக்ஸ்டிங்ஷன். இது 70-80% உயிரினங்களை மொத்தமாகவே அழிச்சிருச்சான். இந்த டைம் நிலத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திச்சான், அதாவது கான்டினென்ட்ஸாக பிரிஞ்சிருக்கு. போன அழிவில் தப்பிச்ச 4% உயிரினங்கள் நல்லா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நல்லா வாழ்ந்துட்டு இருந்த அந்த டைமில் மிகப்பெரிய பல்குனோ எரப்ஷன் மறுபடியும் நடந்திருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் ஆக்சிஜன் பூமியில் கம்மியாக தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த ட்ரையாக்சிக் பேரழிவுக்கு அப்புறம் ஆக்சிஜனோட அளவு அதிகரித்து தாவரங்களும் அப்போ வாழ்ந்துட்டு இருந்த ரெப்டைல்ஸும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய ஆரம்பித்ததாக சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஓஷன்ஸ் செப்பரேட்டாக பிரிய ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பூமியில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தான் தாவரங்களும் உயிரினங்களும் தீவிரமாக இந்த நிலத்தை கைப்பற்ற தொடங்குச்சுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பூமியில் ஆக்சிஜன் கம்மியாக இருந்தனால தாவரங்கள் எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருந்துச்சான். ஆனால் இந்த அழிவுக்கு அப்புறம் ஆக்சிஜன் அதிகமானனால பல தாவரங்கள் 100 அடிக்கும் மேலே உயரமாக வளர தொடங்கியிருக்கு. அதே மாதிரி இந்த தாவரங்கள் அதிகமான ஆக்சிஜனை கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பூமியில் 17 கோடி வருஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் டைனோசர் இனங்கள் இந்த பூமியை ஆட்சி செஞ்சுருக்கு. இந்த காலகட்டத்தில் நிறைய பாலூட்டி இனங்கள் வாழ்ந்திருக்கு. ஆனால் எதுவுமே சுதந்திரமாக வாழ முடியல. ஏன்னா டைனோசர் போன்ற பெரிய பெரிய உயிரினங்கள் அந்த பாலூட்டிகளை பிடிச்சி சாப்பிட்றதுனால அந்த பாலூட்டி இனங்கள் மலை இடுக்குகள்லையும் குகைகள்லையும் தான் வாழ்ந்துச்சான். இப்படி வாழ்ந்துட்டு இருக்கப்போ 6.6 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய விண்கல் நம்ம பூமியை வந்து தாக்கியிருக்கு. இதைத்தான் கிரிட்டேஷியஸ் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பூமியில் நடந்த 5வது மிகப்பெரிய பேரழிவு இதுதான். இந்த விண்கல் வந்து விழுந்தனால நம்ம பூமியில 75% உயிரினங்கள் மொத்தமாகவே அழிஞ்சிருச்சான். என்னப்பா ஒரு விண்கல் வந்து விழுந்தனால 75% உயிரினங்கள் மொத்தமாக அழியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆனால் அந்த விண்கலோட அளவு 10 கிலோமீட்டர் அளவுக்கு பெரிய சைஸில் இருந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது சவுண்ட் எடுத்துக்கலாம். சவுண்டோட ஸ்பீடு வந்து 2.91 செகண்டில் 1 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணும். இப்போ வான வெடிக்கெல்லாம் வெடிக்கிறப்ப பார்த்துருப்பீங்க நைட்டு, அதாவது வெடித்ததுக்கப்புறம் லைட் நம்ம முன்னாடியே பார்த்துருவோம், சவுண்டு லேட்டாக தான் வரும். ஏன்னா சவுண்டோட ஸ்பீடு வந்து ட்ராவல் பண்ணுறது 2.91 செகண்டுக்கு 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும். அப்படி நம்ம கேட்குற சவுண்டை விடவே 40 மடங்கு அதிகமான வேகத்தில் 10 கிலோமீட்டர் சைஸில் ஒரு மிகப்பெரிய விண்கல் பூமியை வந்து தாக்குனா அதோட ஆற்றல் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இப்போ நிறைய பேத்துக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, என்னென்னா அவ்வளோ பெரிய விண்கல் விழுந்த இடத்துல அந்த கல் இல்லையே அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஆனால் சில பேர் சொல்கிறது என்னென்னா அந்த விண்கல் வந்து விழுந்த வேகத்தில் பூமியில் ஆழமாக போய் பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சத்தத்தை விட 40 மடங்கு வேகமாக வந்தனால இந்த கல் பூமியில் கண்டிப்பாக பதிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இந்த கல் விழுந்த வேகத்தில் செதறி எரிக்கற்களாக மாறி பூமி முழுக்க பரவி இருந்திருக்கலாம். அதே மாதிரி பாதிக்கல் பூமியில் பதிஞ்சும் மீதியில் செதறியும் இருந்திருக்கலாம். இவ்வளோ வேகமாக ஒரு மிகப்பெரிய கல் வந்து விழுந்தனால பூமியில் மிகப்பெரிய நில அதிர்வு ஏற்பட்டிருக்கு. சுனாமி அலைகள் பயங்கரமாக வந்திருக்கு. அதே மாதிரி நில அதிர்வுகள் அதிகமாக ஏற்பட்டனால பூமியில் இருக்க எல்லா எரிமலைகளுமே பயங்கரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு.
இதுக்கு முன்னாடி பேரழிவுகள் எல்லாம் எரிமலை சீற்றத்தினால தான் பூமி அதிகமாகவே அழிஞ்சிருக்கு. ஆனால் அப்படி அழிச்ச எரிமலைகள் 17 கோடி வருஷமாக தூங்கிட்டு இருந்திருக்கு. அப்படி சும்மா இருந்த எரிமலைகளை இந்த கல் வந்து எழுப்பி விட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். இதனால் எரிமலைகள்லாம் வெடிச்சுட்டே இருந்து தூசியும் சாம்பலும் வளிமண்டலம் முழுசாவே பரவிருச்சான். அதே மாதிரி பல 1000 வருஷமா பூமியில சூரிய வெளிச்சமே படாம ஒளிச்சேர்க்கையும் நடக்காம உணவுச்சங்கிலியே அறுக்கப்பட்டு 75% உயிரினங்கள் மொத்தமாவே அழிஞ்சிருச்சான். சொல்ல போனா இந்த விண்கல் வந்து விழுந்தனாலதான் டைனோசர் இனமே மொத்தமா அழிஞ்சதாகவும் அதுக்கப்புறம்தான் மிச்சமிருந்த உயிரினங்கள்ல பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனித இனமே உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரிட்டேஷியஸ் பேரழிவு பத்தியும் மனித இனம் இதுல இருந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். அதோட லிங்கை மேலே கொடுக்குறேன், நீங்க ஃப்ரீ டைம்ல செக் பண்ணி பாருங்க. இப்படி ஒரு பேரழிவு மறுபடியும் நம்ம பூமியில நடந்துச்சுன்னா நம்ம மனித இனம் கண்டிப்பா அழியுங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை. அதனாலதான் விண்வெளி ஆராய்ச்சியில அதிகமான கவனத்தை செலுத்திட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நம்ம மனித இனத்தை இந்த கிரகத்துல மட்டும் இல்லாம வேற்று கிரகத்திலையும் ஒருவேளை குடி போயிட்டோம்னா பூமியில ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா கூட நம்ம மனித இனம் வேற எங்கேயாவது ஒரு கிரகத்துல உயிர் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு காலம்தான் பதில் சொல்லணும். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.